இப்போ நம்ம நோ மென் ஆஃப் ஃபாரின் இந்த போயமுடைய புக் பேக் க்வெஷ்சன்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளாசரி பார்த்தாச்சு, அடுத்து அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பினீத் ஆல் யூனிஃபார்ம்ஸ் சிங்கிள் பாடி ப்ரீத்ஸ் லைக் அவர்ஸ் த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப் ஆன் இஸ் ஏர்த் லைக் திஸ் இன் விச் வி ஆல் ஷெல் லை. ஸோ இந்த மூணு லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் ஃபவுண்ட் பினீத் ஆல் யூனிஃபார்ம்ஸ், எல்லா யூனிஃபார்ம்ஸ்க்கும் அடியில் பினீத் அப்படின்னா அடியில் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க, என்ன இருந்துச்சு. எ சிமிலர் லுக்கிங் பாடி இஸ் ஃபவுண்ட் பினீத் ஆல் யூனிஃபார்ம்ஸ். சிமிலர் அப்படின்னா இதே மாதிரி இருக்கிற, நம்மளை மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த இதே மாதிரி அதான் சிமிலர். எ சிமிலர் லுக்கிங் பாடி, நம்மளை மாதிரியே இருக்கிற ஒரு பாடி தான் அந்த யூனிஃபார்முக்கு கீழே இருந்துச்சான். இஸ் ஃபவுண்ட் பினீத் ஆல் யூனிஃபார்ம்ஸ். அடுத்து வாட் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், நம்ம எல்லாருக்கும் பொதுவானது எது, எதில் வந்து நம்ம எல்லாருமே சேமாக இருக்கும் அப்படின்னா, த லேண்ட் இஸ் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். இந்த லேண்ட் அப்படின்ற நிலம், நம்ம நடக்கிறோம்ல அந்த நிலம் வந்து நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்குது. வேர் ஆர் வி ஆல் கோவிங் டு லை ஃபைனலி, கடைசியாக நம்ம எங்கே படுக்க போகிறோம். வி ஆர் ஆல் ஃபைனலி கோயிங் டு லை இன் தி ஏர்த், நம்ம எல்லாம் கடைசியில் எங்கே தான் போக போகிறோம், பூமிக்குள்ளே தான் போக போகிறோம். செகண்ட் ஒன், தே டூ அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட்னா நம்ம என்ன பார்த்தோம், அறுவடை. பை வார்ஸ் லாங், அது சரி இதான் லைன். அடுத்த க்வெஷ்சன்ஸ், வாட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது என்னென்னலாம். இந்த லைன்ஸ் படி வந்து நமக்கு பொதுவாக இருக்கிறது வந்து சன் சூரியன், ஏர் காற்று அண்ட் வாட்டர், இது மூணும் ஆர் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அடுத்து ஹவ் ஆர் வி ஃபெட், நம்ம எப்படி வந்து உணவை வந்து எடுத்துக்கிறோம். ஃபெட் அப்படின்னா உணவு எடுத்துக்கிறது. வி ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட், நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்னால் சமாதானமான ஒரு அறுவடை மூலமாக தான் நம்ம உணவுகளை வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து மென்ஷன் த சீசன் ரெஃபர்டு ஹியர், இங்கே எந்த சீசனை வந்து ரெஃபர் பண்ணாங்க, வின்டர் சீசனில் அந்த குளிர்காலம்னு பார்த்தோம்ல அது. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்துடலாம், தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட் அ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். ஹூ டஸ் தேர் ரெஃபர் டு, தேர் அப்படிங்கிறது யாரை குறிக்குது, தேர் ரெஃபர்ஸ் டு த பீப்புள் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ், தேயருங்கிறது மற்ற தேசங்களில் வாழ்கிற மக்களை குறிக்குது. வாட் டஸ் த பாயட் மீன் பை லைன்ஸ் வி ரீட், த லைன்ஸ் வி ரீட், இந்த லைன் மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, லைன்ஸ் வி ரீட் ரெஃபர்ஸ் டு த லிட்ரேச்சர் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸ் தட் வி ரீட். லைன்ஸ் வி ரீட் அப்படின்னா அவங்களும் அவங்களோட கண்ட்ரியில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கவிதைகள் புக்ஸ் இதெல்லாம் எழுதுவாங்கள்ல, அந்த லைன்ஸை வாசிக்கிற போது அந்த எழுத்துக்களை வாசிக்கும் போது அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து வாட் டஸ் நாட் டிஃபர், எது வந்து மாறலை, டிஃபர்னா வேறு வேறு மாதிரி இருக்கிறது. லேபர்ஸ் தட் பீப்புள் டூ டஸ் நாட் டிஃபர், மக்கள் செய்கிற வேலைகள் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஊர் அம்மாக்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ஊர் அம்மாக்களும் வீட்டு வேலை செய்வாங்க. நம்ம ஊரில் அப்பாக்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ஊர்லேயும் அப்பாக்கள் வேலைக்கு போவாங்க. ஸோ நாடு தான் மாறுதே தவிர நாட்டு மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி வேலைகளை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. லேபர்ஸ் அப்படிங்கிறது அவங்க செய்கிற வேலைகள் மாறலை. லெட் அஸ் ரிமெம்பர் வென் எவர் வி ஆர் டோல்ட் டு ஹேட் அவர் பிரதர்ஸ் இட் இஸ் ஆர் செல்ஸ் தட் வி ஷால் டிஸ் பொசஸ் பீட்ரே கண்டெம். ஸோ ஹூ டெல்ஸ் அஸ் டு ஹேட் அவர் பிரதர்ஸ், யார் நம்மளுடைய பிரதர்ஸை வந்து வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது யார். பீப்புள் ஹூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளாய்ட் அஸ் டெல்லஸ் டு ஹேட் அவர் பிரதர்ஸ். ஸோ பீப்புள் எக்ஸ்ப்ளாய்ட் அஸ் அப்படின்னா நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க, பீப்புள் மனிதர்கள், அவங்க சில மனிதர்கள் வந்து நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க.
ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இவங்களை வெறுத்துரு, இவங்களை வந்து சேர்த்துக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க சொல்லும்போது நம்ம அதை கேட்கக்கூடாது. வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ஹேட் ஆர் பிரதர்ஸ், நம்மளோட சகோதரர்களை நம்ம வெறுக்கும்போது என்ன நடக்குது? When we hate our brothers, we hate ourselves. நம்ம பிரதர்ஸை வந்து நம்ம வெறுக்கும்போது நம்ம அவங்கள வெறுக்கலை, நம்மளே வெறுக்கிறோம். வாட் டூ வி டூ டு அவர் செல்ஸ், நம்மளுக்கு என்ன செய்கிறோம்? ஃபர்ஸ்ட் பாருங்கள், வி அந்த லைன்ஸில் இருக்குல்ல, டிஸ்பர்சஸ் பிட்ரே கண்டெம், இது மூணையும் நம்ம நமக்கே வச்சுக்கிறோம். அதாவது நம்ம அவங்கள வெறுக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்கள வெறுக்கலை, நம்மளை வெறுக்கிறோம். அப்போ நம்ம அவங்களுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினச்சோன்னா நம்ம அவங்களுக்கு ஆப்பு வைக்கலை, நமக்கே நம்ம குழி தோண்டிக்கிறோம்னு அர்த்தம். ஸோ வி டிஸ்பர்சஸ், நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளையே டிஸ்பர்சஸ் பண்ணுறோம், பிட்ரே பண்ணுறோம், கண்டெம் பண்ணுறோம். அடுத்து, அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட் ரேஜ் த இன்னசன்ஸ் ஆஃப் இயர் தட் இஸ் எவ்ரி வேர் ஆர் ஓன், ரிமெம்பர் நோ மென் ஆஃப் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்ச். இந்த கடைசி லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் அவுட் ரேஜஸ் த இன்னசன்ஸ், இந்த இன்னசென்ஸை அண்ட் இதை அந்த புனித தன்மையை வந்து கெடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அது எது வந்து கெடுக்குது அப்படின்னா வார். வார்னா என்னது? போர். இந்த மாதிரி சண்டைகள், போர் வரும்போது அவுட்ரேஜஸ் இன்னசென்ஸ், அதுதான் இந்த இன்னசென்ஸ்னால் அந்த அப்பாவித்தனத்தை வந்து முறிக்குது, அழிக்குது. ஹூ ஆர் நாட் ஃபாரின், யார் வந்து வேற்று மனிதர் கிடையாது. நோ மென் ஆர் ஃபாரின், எந்த மனிதனுமே வேற்று மனிதன் கிடையாது, அந்நியன் கிடையாது, எல்லாமே நம்மளுடைய சகோதரர்கள் தான். வாட் இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச், எது வந்து ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா அந்நியன் நாடு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நோ கண்ட்ரி இஸ் ஸ்ட்ரேஞ்ச், இந்த இதில் இருக்க நோ கண்ட்ரி இஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ நோ கண்ட்ரி இஸ் ஸ்ட்ரேஞ்ச், எந்த ஒரு நாடுமே அந்நிய நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அடுத்து,